எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக டிரான்சிட் பற்றி பார்க்கலாம். அதாவது ரெண்டு விஷயம், முதல்ல நம்மளுக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் கார் அவசியமாக இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இங்கே எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். இத்தனை நாள் ரொம்ப மொக்க போட்டேங்க, அதனால் வீட்டிலருந்தே நிறைய பேசியிருக்கேன். இந்த வாட்டி உங்களை ஒரு ரைடும் கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன். முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் உண்மையான ஒரு தேவைக்காக தான் வெளியே போகிறேன். அந்த சமயத்தில் தான் நான் உங்களுக்கு காட்டலான்ட்ருக்கேன். இது வந்து சும்மா அவுட்டிங் மாதிரி போனது கிடையாதுங்க, அதையும் நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கார் பற்றி சொல்லுவோம். கார் வந்து வந்த உடனே நம்மளுக்கு இங்கே அவசியமாக இருக்கு இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் கார் வாங்காமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, காருக்கு பெட்ரோல் காஸ்ட்டு கம்மியாக தான் இருக்குங்க, ஆனால் இங்கே இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருக்குது, அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். சோ நீங்கள் இப்போ ஒரு கார் இங்கே எவ்வளோ சீப்பானாலும் வாங்கிடலாம், $2,000க்கு கூட உங்களுக்கு ஒரு கார் கிடைக்கும். அதாவது நம்மளுடைய இந்தியன் மணியில் பார்த்திங்கன்னா ஒரு 1,10,000 அந்த மாதிரியில் கூட நம்ம ஒரு கார் எடுத்துடலாங்க, ஒரு 5-seater கார் எடுத்துடலாம். ஆனால் அந்த காருக்கு நீங்கள் இன்சூரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இயர்லி உங்களுக்கு அந்த $2,000 ப்ளஸ் கூட வந்துடும். ஏன்னா நம்ம வந்து இங்கே பொறுத்த வரைக்கும் நம்ம நியூவாக இன்சூரன்ஸ் ஹோல்டர்ஸ் அப்படின்றதுனால நம்மளுக்கு இன்சூரன்ஸ் உண்மையிலே ஒரு எக்ஸ்பென்சிவான ஃபேக்டர் தாங்க. இது வந்து நீங்கள் இப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, டிபெண்ட்ஸ் ஆன் ரீஜன். இப்போ நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்கிறது டொரண்டோ டவுன் டவுன், அதை தாண்டி இந்த சைடு இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து இந்த டொரான் ரீஜன் சொன்னேன். ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் ஒவ்வொரு ரீஜனுக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டொரண்டோ ரீஜியனில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மந்த்லி பாஸ் வந்து $150, $8,000 சம்திங் வரும் இந்தியன் மணியில். ஸோ அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு $150 நம்மளுக்கு மந்த்லி பாஸ் முடிஞ்சிருது. ஒரு மெட்ரோ ட்ரெயின் இல்லை ஒரு பஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த $150 பாஸ் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அதில் இன்னொரு ஃபேக்டரும் இருக்குது, அதாவது இப்போது யூனிவர்சல் ப்ரெஸ்டோ கார்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை வாங்கிட்டீங்கன்னா அதில் உங்களோட மந்த்லி பாஸை சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மெட்ரோலையும் போய்க்கலாம் பஸ்லேயும் போய்க்கலாம். அது ஒரு 2 hours வரைக்கும் ஒரே ஒரு டேப் வந்து உங்களுக்கு வந்து வேலிடாக இருக்கும். ஸோ அதுதான் நம்மளுக்கு சீப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஃபஸ்ட் டைம் வாங்குறவங்களுக்கு வந்து டொரண்டோ ரீஜியனில் அரவுண்ட் $440 கிட்ட வருது. ஈவன் இன் மற்ற கம்பெனிஸ்லாம் போனீங்கன்னா $500-600 கூட இன்சூரன்ஸ் கேட்குறாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். கார் வேணும்னா கண்டிப்பாக அவசியம்தான் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில். ஆனால் இப்போது நம்மளுக்கு இந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போட்டால், ஒரு 6 months கழித்து நம்மளுக்கு வேலை கிடைக்குது அப்படின்னா 6 monthsஓட உங்களுக்கு இன்சூரன்ஸ் காஸ்ட்டு ஒரு பெரிய சேவாக இருக்குங்க. வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி செலவு பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் செலவு பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா, அதுக்காக தான் சொல்கிறேன். அதே மாதிரி இப்போது ஃபேமிலியாக இல்லாமல் தனியாக வரவங்களோ இல்லை வந்து இப்போது கப்பலாக வரவங்களுக்கெல்லாம் இன்னுமே உங்களுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஓரளவுக்கு சீப்பாக தான் ஒர்க் அவுட் ஆகுங்க. ஸோ இப்போ இந்த இன்சூரன்ஸ் அப்படின்னு பேசினோம் இல்லைங்களா, இந்த இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து நம்மளுக்கு இன்சூரன்ஸ் போக போக கம்மியாகிட்டே வரும். ஸோ இப்போ இந்த டிரைவிங் லைசன்ஸ் பற்றி பார்ப்போம். நம்ம இப்போ வந்து இந்தியாவிலேருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 60 days நம்மளோட இந்தியன் லைசன்ஸ் வச்சு நம்ம இங்கே கார் எடுத்து ஓட்டலாம். அதுக்கு அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இங்கே வந்து லைசன்ஸ் எடுக்கணும். ஸோ இப்போ ஒரு ப்ராவின்ஸ்க்கும் இந்த லைசன்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் வந்து இந்த ஆண்டாரியோ பற்றி தான் சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 types ஆஃப் லைசன்ஸ் சொல்கிறாங்க, அதாவது G1, G2, G. இந்த G1ன்றது ஒன்றும் இல்லை, நம்மளோட லேர்னர்ஸ் லைசன்ஸ் தான். இந்த G2 அப்படின்றது நம்ம அந்த லேர்னர்ஸ்லேருந்து நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகிறது, அதாவது ஹைவேஸ் இல்லாதபடிக்கு நம்ம மற்ற ரோட்டில் ஓட்டுற அந்த கான்செப்ட் தான் G2. ஹைவேஸோடு சேர்த்து டெஸ்ட் பண்ணுறது வந்து G. ஸோ இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து எவ்வளோதான் நம்ம டிரைவிங் லைசன்ஸ் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலும் டிரைவிங் லைசன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்றத ஒன்று கொண்டு வந்தால் மட்டும்தான் அந்த அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு வந்து கவுண்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா வெறும் லைசன்ஸ் மட்டும் வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் தான் கவுண்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் உங்களால் முடிஞ்சதுன்னா அந்த டிரைவிங் லைசன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் வந்து இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்துடுங்க. அது ஜஸ்ட் நீங்கள் அந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் போய் இந்த மாதிரி ரீசன் சொன்னீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ராக்ட் வந்து I think 400 rupees என்னமோ பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அது நீங்கள் வாங்கிட்டு வரலாம்.
நீங்கள் வந்ததுக்கப்புறம் இங்கே நம்ம மேண்டேட்ரியாக அந்த G1 அதாவது நம்மளை இங்கே இருக்க ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் வந்து எடுக்கணும். ஸோ அதுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குதுங்க. மொபைலில் கூட பார்த்தீங்கன்னா அதுக்கான G1 ஆப் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோடோட ரூல்ஸ் டெஸ்ட்டு சயின்ஸ் டெஸ்ட் அப்படின்ட்டு அந்த வந்து G1 கவர் பண்ணுறாங்க. ஸோ அந்த G1 வந்து நம்ம பாஸ் பண்ணதுக்கப்புறம் பேஸ்ட் ஆன் யுவர் லைசன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு வந்து G2 எடுக்கலாமா இல்லை G எடுக்கலாமா அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க. ஸோ மோர் தென் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட் பண்ணாங்கன்னா இஃப் யூ பிரிங் யுவர் எக்ஸ்ட்ராக்ட் நம்ம வந்து டைரெக்டாக ஜி அப்படின்ற லைசன்ஸ் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம G2 வழியாக தான் ஜி எடுக்கணும். இது ஒவ்வொன்றுத்துக்குமே காஸ்ட் இன்வால்வ். ஸோ இப்போ இந்த நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் G1 எடுத்தாச்சு, அதுக்கப்புறம் நம்ம ஒரு டிரைவிங் கிளாஸ் போய் நம்ம வந்து G2 டெஸ்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் காஸ்ட் இருக்கும். G2 முடிச்சுட்டு நம்ம ஜி எடுத்ததுக்கப்புறம் இன்சூரன்ஸ் காஸ்ட் வந்து குறைஞ்சிட்டே வரும். ஸோ இது எல்லாமே வந்து இன்சூரன்ஸ் காஸ்ட் இன்வால்வ். ஸோ அதனால தான் நம்ம எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு வந்த உடனே கார் வாங்குறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா நம்ம அதுக்கு வேலை கிடச்சதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு ஃபேக்டரி முடிக்கும் போது நம்மளுக்கு இன்சூரன்ஸ் காஸ்ட் 300-200 அப்படின்னு நம்மளுக்கு குறைஞ்சிட்டே வரும். ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ரொம்ப மொக்க போட்டுட்டே இருக்கேன், நம்ம ஒரு ரைட் போயிட்டு வருவோமா? இந்த பஸ் எல்லாத்துலேயும் ஒரு பட்டன் இல்லைனா அந்த எல்லோ கலர் ரோப் இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம இழுத்தோன்னா தேவையான இடத்துல நம்மளுக்கு ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ இது ஏன் இப்போ இந்த செயின் போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த கோவிடுக்காக டிரைவர் சேஃப்டிக்காக இருக்கிற சோஷியல் டிஸ்டன்சிங் அதை தாண்டி நம்ம போய் நிற்கக்கூடாது. அதே மாதிரி இந்த ஏரியாவில் கோவிட்னால பஸ்ஸும் நம்மளுக்கு ஃப்ரீயாக ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்காங்க, ஃபேர் கிடையாதுங்க. இது வந்து ஒரு கோ ஸ்டேஷன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த கோ எங்கே போகணும் என்ன பண்ணுன்ற நம்மளுக்கு கொடுத்துருக்க மேப், இந்த பஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை இந்த ஸ்டேஷனாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் இருக்கிற ஒரு பெரிய ஃபெசிலிட்டி இந்த வீல் சேர் ஆக்சசிபிள். ஸோ அதுக்காக தான் லிஃப்ட்ஸ் எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த வீல் சேர் ஆக்சசிபிள் பார்த்திங்கன்னா நம்ம வீல் சேர் வச்சுருக்கவங்களும் சரி இல்லை குழந்தைங்கள வந்து ஸ்ட்ராலரில் எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சருங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் தி ஏரியாஸில் வந்து இதை கவர் பண்ணுறாங்க. ஸோ நம்ம குழந்தைங்கள வச்சுருந்தாலும் இல்லை வீல் சேரில் போகிறவங்களுக்கும் ரொம்ப வசதியாக பஸ்ஸில் அதுக்கான ஸ்பேஸு, ட்ரெயினில் அதுக்கான ஸ்பேஸு பார்த்திங்கன்னா அதுதான் நான் சொன்னேன் இந்த போட்டு. ஸோ இதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி ஒரு என்வாயர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ இந்த கோ ட்ரெயினோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா அங்கேயுமே ஒரு ஒரு ஸ்டேஷன்லேயும் நம்மளுக்கு வீல் சேர் ஆக்சசிபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா இது இங்கே தான் நம்ம டேப் அண்ட் டேப் ஆஃப் பண்ணணும், நான் சொன்ன அந்த ப்ரெஸ்டோ கார்டு வச்சு. அந்த ப்ரெஸ்டோ கார்டை வாங்குகிற மிஷின் அதை நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதாங்க அந்த ப்ரெஸ்டோ கார்டு. பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஷனில் நம்ம எந்த பிளாட்ஃபார்ம் போகணும் என்ன போகணும் அப்படின்றதும் இதில் போட்டிருக்காங்க. ஸோ இதான் நான் அந்த சொன்ன இந்த வீல் சேர் போர்டிங் ஸ்பேஸ். ஸோ ட்ரெயின் வரும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வீல் சேர் மூலயமா அதுக்குள்ளே ஏறிக்கிறதுக்கு ஒரு ஆள் அங்கே ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து பார்த்து நம்ம ஏறுறோமா இல்லையா, ஸ்டேஷனில் இருக்கவங்க எல்லோரும் ஏறிட்டாங்களா இல்லையா, வீல் சேரில் இருக்கவங்களை பத்திரமா உள்ளே கொண்டு போய் விடுறது அப்படின்னு ஒருத்தர் பார்த்துட்டே இருப்பாருங்க. அவர் பார்த்து ஓகே அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அந்த ட்ரெயின் இருப்பாங்க. ட்ரெயின் வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா அந்த போர்டிங் ஸ்பேஸ் மட்டும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். கிட்ஸுக்கு ஃப்ரீங்க. இந்த ட்ரெயின் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், நாங்கள் இருக்கிற ஏரியாவிலேருந்து போகிறதுக்கே $10 ஒன் வே ஆகுது. ஸோ அங்கே பார்க்குறாரு இல்லைங்களா ஒருத்தரா, அவர் தான் அந்த வீல் சேரில் இருக்கவங்க எல்லாரையும் உள்ளே சேஃபாக கொண்டு போகிறதுக்கான ஆள். அவர் ஓகே சொன்னால் மட்டும்தான் இந்த ட்ரெயின் எடுப்பாங்க.
பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்டேஷன்லேயும் நம்மளுக்கு அந்த ஃபெசிலிட்டி இருக்குது. இது ஒரு ஒரு ஸ்டேஷன்லேயும் இருக்கிற சிட்டிங் ஸ்பேஸ். ஸோ எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி என்வாயர்மெண்ட் கொடுத்துட்றாங்க. ஸோ நம்மளுக்கு அழகான வியூஸ் கிடைக்குதுங்க. பார்த்திங்கன்னா இதான் ஒன்டாரியோ லேக். லேக்குன்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் பார்த்தா பெரிய கடல் மாதிரி இருக்கும். நிறைய பீச்சஸ் இருக்குது. ஸோ பர்டிகுலராக இந்த ஸ்டேஷன்லேருந்து நம்மளுக்கு வாக்கிங் போகலாங்க. ரொம்ப அழகான ஒரு லேக்குங்க. நடந்து போகிறவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு பஸ் ஸ்டாப்பு ஸ்டேஷனுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு கிளாஸ் குள்ளார இருக்க சிட்டிங் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு கோ ஸ்டேஷன். ஸோ நம்மளுக்கு மழை பெய்யும் போதோ இல்லை குளிராக இருக்கும் போதோ நம்ம இதுக்குள்ளார இருந்துக்கலாம். அதே போல் ரொம்ப குளிராக இருக்கும் போதோ நம்மளுக்கு ஹீட்டுக்கும் ஆப்ஷன் இருக்குது. தனியாக வந்தால் கூட போயிடுவீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க, குழந்தைங்களும் தூங்கிட்டாங்க, எனக்கும் சமைக்கிற வேலை வந்துடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.